பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்தார். இந்த மார்ச் மாதத்தை காணவும் கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்தை காண செய்த தேவன் நம்மோடு, அவர் இன்றைக்கு வாக்கு தத்தத்தால் நம்மோடு அவர் பேச போகிறார். இன்றைக்கும் இந்த மாதத்தில் அவர் நம்மோடு என்ன பேச போகிறார் என்றால், மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையில பார்க்கிறோம், தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாய் கடந்து செல்வார் என்று. நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகள், ஹல்லேலூயா, இல்லை அநேக காரியங்கள் நடைபெற முடியாதபடி பல தடைகளை சத்ருவானவன் கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களை ஹல்லேலூயா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி அவர்களை நடத்தி கொண்டு போன இடங்களில் ஹல்லேலூயா, விசேஷம் அந்த வனாந்தரத்தில் பல தடைகள், ஹல்லேலூயா. முதலாவதாக பாருங்க, செங்கடலை அவர் பிளந்து அவர்களுக்கு அந்த தடைகளை உடைத்து அவர்களுக்கு உதவி செய்து அந்த செங்கடலில் அவர்கள் தரையில் நடந்து அதை கடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். தடை முதலாவது, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, அது மட்டும் இல்லைங்க, அதன் பிற்பாடு பாருங்க, அந்த வனாந்தரத்தில் பல காரியங்கள் அங்கே நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. யோர்தான் அவர்கள் முன்பதாக தடையா இருந்தது, அந்த யோர்தானை கர்த்தர் முறியடித்து அப்படியாய் நிரம்பி வழிகிற அந்த யோர்தானை கர்த்தர் என்ன செய்தார், உலர்ந்த தரையாய் மாற்றி அந்த தரை வழியாய் ஜனங்கள் கடந்து போனார்கள். பாருங்க, ஹல்லேலூயா, எவ்வளவு அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எரிகோ போன்ற தடை, எரிகோ வால் அவர்களுக்கு முன்பதாய் கடந்து போக முடியாதபடி தடைகள் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த தடைகளை உடைத்தார். எரிகோ போன்ற தடைகளை உடைத்து அந்த வாலை முறியடித்து அவர்கள் அந்த ஹல்லேலூயா துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் அந்த தடைகளை உடைத்து அந்த வாலை அவர்கள் கடந்து சென்றார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனம், இதெல்லாம் எப்படி நடந்தது என்றால், இஸ்ரவேலின் ராஜா அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றார். அதனால தான் ஹல்லேலூயா இந்த தடைகளை எல்லாம் தாண்டி கடந்து செல்ல முடிகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவனுடைய மகனை மகளை, உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற விடாதபடி, உங்களுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில, பூலோக நன்மையில, பிசினஸ்ல, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய குடும்பத்தில் முன்னேற விடாதபடி பல தடைகள் இருக்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியாய் தடைகளை உடைத்து அற்புதங்களை செய்தாரோ அதே தேவன் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தடைகளை உடைத்து அற்புதங்களை செய்வார். விசா காரியங்களில் அற்புதங்களை செய்வார். பிள்ளை செல்வங்கள் காரியத்தில் அற்புதத்தை செய்வார். என்ன தடையா இருந்தாலும் சரி, அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போக போகிறது. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அற்புதங்களை காண போறீங்க. Hallelujah. Amen. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், இந்த நெகேமியா பாருங்க, எருசலேமின் மதில்களை கட்டி எழுப்ப போகும் பொழுது அங்கு சன்பல்லாத்து தொபியா என்ற அரபியர்கள் எழும்பி இந்த மகனுக்கு விரோதமா அவமானமா இவர்களை பேசுகிறார்கள். ஆமாம், இவங்க கட்டுகிற மதில்களில் ஒரு நரி ஏறி போனால் கூட இவங்க கட்டுகிற அந்த மதில் நிற்காது, அது இடிந்து போகும் என்று பல வார்த்தைகளால். ஒருவேளை இதே போல ஹல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையில் அவமானப்படும் வார்த்தைகள், ஹல்லேலூயா முன்னேற விடாதபடி, ஹல்லேலூயா மனிதர்களால் வரும் வார்த்தைகள்னால் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் அதை செய்ய முடியாதபடி தடைப்பட்டு நிற்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், அந்த அரபியர்களின் வார்த்தைகளை, அந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் சொன்ன வார்த்தைகளை முறியடித்து முன்னேறி சென்று நெகேமியாவும் அவனுடைய ஜனங்களும் எருசலேமின் மதில்களை கட்டினார்கள். பரிசுத்த ஆவியானவர், இஸ்ரவேலின் ராஜா அவர்களுக்கு முன்பாய் கடந்து சென்று அந்த தடைகளை உடைத்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, இதே போல அவமானமும் நிந்தையும் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க பட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், மகனே மகளை, உனக்கு முன்பதாய் நான் தடைகளை உடைத்து உனக்கு முன்பதாய் இருக்கிற கோணல்களை செவ்வியாக்கி நான் உனக்கு முன்பதாய் நடந்து போகிறதுனால, ஹல்லேலூயா, நீ அவமானப்பட்ட இடத்துல அந்த தடைகளை எல்லாம் ஒட்டச்சி உனக்கு பலன் தந்து நீ முன்னேறி செல்ல நான் உனக்கு முன்பாய் கடந்து வருகிறேன் என்று சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான மகனே மகளே, தடைகள் 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 என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ஜெயகம்பீரமானவர்.
உங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று நீங்கள் வாசல்களை கடந்து ஹாலலூயா ஆமேன் தடைகளை உடைத்து நீங்கள் ஹாலலூயா பெரிய ஆசீர்வாதங்களை ஹாலலூயா காண போறீங்க. ஹாலலூயா இந்த மாதம் கர்த்தர் அப்படியாய் செய்ய போகிறார், நடத்த போகிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்க, அற்புதம் அற்புதம் நடப்பது நிச்சயம். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவை மிக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பதாய், உம்முடைய ஜனங்களுக்கு முன்பதாய் கடந்து சென்று இந்த வார்த்தையின் பிரகாரம் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் முறியடித்து கேட்ட வார்த்தையின் பிரகாரம் அற்புதங்களை செய்து அவர்களை மகிழ செய்ய போகிறபடியால் நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்த போகிறபடியால் நன்றி. வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளும் ஊட்டவா சந்தரவா நிர்மூலமாகிறபடியால் நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.